இது வந்து டெக்னிக்கல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து யூஆர்எல்னா என்ன, அது எதுக்காக இருக்குன்னு. அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், இதான் அதுக்கான ஃபுல் ஃபார்ம். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு டொமைன் வாங்கி வச்சிங்கன்னா இந்த உலகத்தில் அது எந்த சர்வரில் அது ஹோஸ்ட் ஆனாலும் கரெக்டாக அந்த டொமைனுக்கு கூட்டிகிட்டு போகும். இப்போ நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், Google.com போட்டுட்டு அது Facebook.comக்கு ரீடைரக்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா HTTPS example.com/home/index_file?query = GG. வேறு ஒரு லாங்குவேஜில் பார்த்தா அது எப்படி இருக்குன்னா, அதுக்கான ப்ரோட்டோக்கால் என்ன, அதுக்கான டொமைன் நேம், அதுக்கப்புறமா அதுக்கான பாத், என்ன ஃபைல் கேட்குறோம், அந்த கொஸ்டின் மார்க்கு அப்புறம் எது போட்டாலும் வந்து query பேராமீட்டர் சொல்லுவாங்க. இதான் வந்து யூஆர்எல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து யூஆர்எல்லாம் வேலை செய்யுதுன்னு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. குட் பை.